நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ருத்ர சாய் டிவி. இது ஆன்மீகத்தின் வாசல். ஜெய் சாய்ராம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவருள் இல்லையேல் திருவருள் இல்ல. குரு பார்க்கில் கோடி நன்மை. குருவருள் இருந்தால் மட்டுமே தெய்வத்தின் திருவருள் பரிபூரணம். இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, எல்லாம் உணர்ந்த பல கோடி நாமங்களை கொண்ட சிவபெருமானை பித்தன் என்று அழைத்து துதிக்கலாமா? கடவுளை பித்து கொண்டவராக அழைப்பது எவ்வாறு பொருந்தும்? இது நம்மளுடைய கேள்வி. சிவபெருமானின் குடியிருப்பு சுடுகாடு, அதனை யார் விலக்கி வாங்குவார்கள்? அவருடைய அணிகலன் பாம்பு, உண்ணும் பாத்திரம் மண்டை ஓடு, உண்ணுவது நஞ்சு, பூசுவது சுடலை பொடி, உடுப்பது தோல். இவை எதையும் யாரும் விரும்பி விலை தந்து பெற மாட்டார்கள். அவரும் அம்பலத்துக்குள் இருப்பவர், அதனால் அவரும் ஒன்றையும் வாங்க மாட்டார். அப்படி இருக்க சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் வழக்கு தொடர்ந்த போது ஒரு அடிமை பத்திரம் கொண்டு வந்தார். சுந்தரர் தமக்கு அடிமை என்று அதில் எழுதப்பட்டு இருந்தது. அதில் தன்னை ஈசன் நல்லூர் பித்தன் என்றே குறிப்பிட்டிருந்தார். இது அவரே தயாரித்த பத்திரம். ஆகவே அவர் தம்மை தாமே பித்தன் என்று குறிப்பிட்டுள்ளார் என்பது நமக்கு தெளிவாகிறது. பலிய வந்து வழக்காடியவர் சிவபெருமானே என்று உணர்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை பாடத் தொடங்கிய போது சிவபெருமான் தானே பித்தா என்று அடியெடுத்து கொடுத்தார். சகல வேதங்களையும் உணர்ந்தவர் சிவபெருமான். அவர் ஞானமே வடிவானவர். அவரை பித்தன் என்று பெரியோர் புகழ்கிறார்கள். காரணம் என்ன? கருணை வளர்ந்து வளர்ந்து எல்லையின்றி பொங்கி வழிந்து பூரணமாக நிற்கும் நிலைக்கு பித்து என்று ஒரு பெயரும் உண்டு. இங்கே பித்து என்றால் என்ன பொருள்? நன்கு சிந்தியுங்கள். குற்றம் செய்த மகனை மன்னித்து வாழ்த்துகிற பெருங்கருணைக்கு பித்து என்று பெயர். அதுபோல ஆன்மாக்களாகிய நாம் புரிகின்ற பல்லாயிரம் பிழைகளை பொறுத்து அருள் புரிகின்ற சிவபெருமானும் பித்தன் என்றே பெயர் பெற்றார். கடவுள் மனித வடிவில் வந்து அவதாரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதன் தத்துவம் என்ன? நாம் எப்போதும் நம்முடைய வழிகாட்டிகளை நம்மை போன்ற மனித உருவத்திலேயே பார்க்க விரும்புகிறோம். ஆனால் கடவுளை எப்போதும் விக்கிரக வடிவத்திலேயே தரிசித்து அமைதி பெறுகிறோம். கடவுள் விக்கிரகத்தில் இருப்பது போலவே நமக்கு முன்னே வந்து தரிசனம் கொடுத்து விட்டால் அதை காண்பதற்குரிய மனோபலம் நமக்கு இருக்காது. அதனாலேயே கடவுள் மனித வடிவத்திலேயே அமைய விரும்புகிறோம். நாக தேவதைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் மரத்தடியில் அதன் உருவத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடிக்கும் பால் வார்த்து மலர்களால் அர்ச்சிக்கிறோம். பெண்களும் குழந்தைகளும் கூட அப்படி வழிபடுகிறார்கள். ஆனால் அந்த பாம்பு உயிர் பெற்று படம் எடுத்து வருவதாக வைத்து கொண்டோம் என்றால் நம்ம யாராவது அந்த இடத்துல இருப்போமா? பயந்துதான் ஓடிடுவோம். கடவுள் நம் முன்னே விஸ்வரூபம் எடுத்து வந்தால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. மனித வடிவில் வரும்போதுதான் நாம் அன்பு காட்டி வழிபடுகிறோம். ஆனால் அந்த வடிவத்தை பார்த்து இவர் ஒரு மனிதர்தானே என்று நாம் அலட்சியம் செய்துவிட முடியாது. அவருக்குரிய அசாதாரண சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகாய விமானத்தை விமான தளத்தில் பார்க்கும்போது அது தரையில் தான் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் பறப்பதற்குரிய நேரம் வந்து பயணிகளும் ஏறிக்கொண்ட பிறகு அது தானாக தன் சக்தியை உபயோகித்து வானத்தில் பறக்கிறது. தரையில் நின்று கொண்டிருப்பதால் அதனால் வானத்தில் பறக்க முடியாது என்று நாம் நினைப்பதில்லை. இறைவன் அவதார வடிவத்தில் வரும்போது நம்மை போலவே சாதாரண நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு எளியவனாக தோற்றமளிக்கிறார். அதற்காக நாம் அவரை சாதாரண மனிதராக மதிப்பிட முடியாது, அலட்சியம் செய்துவிடவும் முடியாது. அருள வேண்டிய சந்தர்ப்பமும் நேரமும் வரும்போது அந்த மகாசக்தி தன்னாலேயே வெளிப்படும். அதாவது இதை எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு ராம அவதாரமாக இருக்கட்டும், கிருஷ்ண அவதாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மகான்களாக நினச்சிக்கிறோம், சித்தர்களாக நினச்சிக்கிறோம், ரிஷிகளாக நினச்சிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்மளை போலயே அவங்களோட நம்ம வந்து சேரறோம். சேரும்போது என்னன்னா, பயம் இல்லாத ஒரு தன்மை நமக்கு கிடைக்கிது. ஆனால் மகான்களை பார்க்கும்போது, இப்போ குறிப்பாக நம்ம எடுத்துக்கலாம், தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் வரக்கூடிய சாய் பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க? பாபாவை மகானாக பார்க்குறத விட தாயா, தகப்பனா, குருவா, அதே நேரம் வந்து தன்னுடைய தாத்தாவா, இப்படி பல விதங்களில் பார்க்குறோம். இறைவனோட இரண்டரை கலப்பது தான் பகவான் வந்து மனித வடிவத்தில் வர்றதுக்கு காரணம். ஜெய் சாய்ராம். அன்றாடம் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். ருத்ரசாய் டிவி.